Hello friends, welcome back to Roshni Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லா குழந்தைகளுக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பெட்டி கடைகள்ல கிடைக்கக்கூடிய இந்த 1 ரூபாய் ஸ்நாக்கை நம்ம வீட்ல சுலபமா செஞ்சிரலாம். மூணே பொருட்களை வச்சு இந்த ஜெல்லி ரெசிபியை நம்ம வீட்ல சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெல்லி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி அகாரகார் பயன்படுத்தி செய்ய போகிறோம். உங்களுக்கு ஜெலட்டின் கிடைச்சாலும் செஞ்சுக்கலாம், அகாரகார் பவுடராகவும் கிடைக்கும். நான் வந்து ஸ்டிக்கியாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 5 கிராம் போல் இருக்கும். இது கூட 1/2 கப் சூடான தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி வரட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு பவுலில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் கொதிக்கிற பாகை 2 டிராப்ஸ் விட்டு பார்க்கலாம். அது தண்ணியில் கலங்காமல் நமக்கு உருட்டு பதம் வரணும். இப்போ பார்க்கலாம், பாகு தண்ணியில் கலங்கிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். இது கூடவே இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நாம் ஆல்ரெடி 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்க அகாரகாரம் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அகாரகாரம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் இது கூட சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பாகு பதம் பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து கொதிச்சிருக்க பாகை விட்டு பார்க்கலாம். உருட்டு பதம் வருதான்னு பார்க்கலாம். சர்க்கரை பாகு தண்ணியில் கலங்காமல் இருக்குது. கையில் உருட்டி பார்க்கலாம். கையில் ஒட்டாமல் நல்லா பால் ஷேப் வந்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அகாரகாரம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. கலங்கள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதை சர்க்கரை பாகு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு சைடில் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நமக்கு பிடிச்ச ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பிரிக்க போகிறேன். 3 கலர் ஆட் பண்ண போகிறேன். க்ரீன், ஆரஞ்சு, பிங்க்கு. 3 பவுல்லையும் ஈக்குவலாக இதை ஊற்றிக்கலாம். லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணி ஆனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் போல் செட் ஆகி வரட்டும். வச்சிடலாம். ஜெல்லியை உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பொருள்லையும் நீங்கள் செட் பண்ணலாம். பவுலில் தான் செட் பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஜெல்லி செட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஜெல்லியை சைடில் கீறி விட்டுட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து சர்க்கரையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஜெல்லி, ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம் பாருங்கள். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜெல்லி போலவே ரொம்பவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. 3 பொருள் பயன்படுத்தி ஜெல்லி ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.